மக்கள் குரல் ட்ரினிட்டி மிரர் டிவி வியர்களுக்கும் எங்கள் வாசகர்களுக்கும் அன்பான வணக்கம். பரபரப்பான இந்த உலகில் அன்றாடம் நான் பல விபத்துகளையும் பல அசம்பாவிதங்களையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அலுவலகம், வீடுகளில், சாலைகளில், எங்கும் எதிலும் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு விபத்து இருப்பதை பார்க்கிறோம். மனிதத்துவம், மனித நேயம் என்ற பெயரில் நாம் ஏதோ ஒரு தெரிந்த ஒரு வைத்தியத்தை செய்ய நாம் அங்கு தயாராக இருப்போம், ஆனால் அது சரியா? நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, இதை பற்றி தெரிந்தவர்கள் இன்று நம்மிடம் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள்? ஒன்றும் இல்லை, ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வீட்டு ஆஃபீஸ் ஃபுல்லாக ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கும், ஒரு தீ விபத்து வந்த உடனே அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம். வி ஆர் நாட் ப்ரிப்பேர்டு, வி ஹாவ் டு பி ப்ரிப்பேர்டு. அந்த வகையில் இன்று நம்மோடு தூத்துக்குடியிலிருந்து பிரபல அபிராமி மருத்துவமனை டாக்டர் வசீகரன் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி, விச் இஸ் ஃபேமஸ் ஃபார் திஸ் ஃபஸ்ட் எய்ட் கோர்சஸ், அதிலும் வல்லுநர், 40 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவத்துறையில் அனுபவம் பெற்ற ஒரு நல்ல மனிதர். அவர் இன்று நம்மிடம் அவரது அனுபவங்களையும் இந்த ஃபஸ்ட் எய்ட் யாருக்கு எப்போது எப்படி தேவை என்பதையெல்லாம் நமக்கு விளக்க வந்திருக்கிறார். ரொம்ப நன்றி டாக்டர், எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து ஸ்பெஷலாக வந்ததுக்கு. வணக்கம். உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஆலோசனைகளையும் பெற இருக்கிறோம். உங்களை பற்றி கொஞ்சம் எங்கள் ரீடருக்கு எங்கள் வியூவர்ஸ்க்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த அக்கேஷனில். வணக்கம். நான் முதல்ல மக்கள் உரிமை பத்திரிகை ட்ரினிட்டி மிரர் இருக்கும், அது குறிப்பாக நிச்சயமாக சொல்கிறேன் முத்துக்குமாருக்கும் தீவிரதாக்கும் நன்றி சொல்லியாவேன். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் கூட நாங்களும் ஹெசிடேஷனாக இருந்தேன், அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எனக்கு வந்து பேச வச்சது. எனக்கு என்ன பண்ணும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு மாமனிதன் தூங்கி கொண்டிருக்கான். அந்த மாமனிதன் புனிதனாக மாறவே முடியாதான கேள்வி. ஏன்னா புத்தன் வந்தான், இயேசு வந்தான், கிருஷ்ணன் வந்தார், என்ன போதும் மனிதன் வரமுடிய முடியாதா? முடியும் என்ற எண்ணம் வர முடியும். என்ன போதும் சேவையின் மூலமாகத்தான் நான் செய்ய முடியும் என்ற ஒரு ஆணித்தமான எண்ணம் சின்ன வயசுலேயும் மனசு இருந்து கொண்டிருந்தது. முக்கியமான காரணம், நான் பல விபத்துக்கள்லையும் நோயிலையும் மாட்டிக்கொண்ட காரணத்தால் எனக்கு உதவிகள் தேவை என்று எண்ணி காரணத்தாலே வந்திருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது எப்படியோ என்னுடைய இறைவனுடைய திருவிழாலும் என்னுடைய பெற்றோருடைய ஒரு ஆசீர்வாதத்தாலும் என்னுடைய உறவினுடைய ஒரு வேண்டுதலாலையும் நான் ஒரு மருத்துவம் வர முடிந்தது. அந்த மருத்துவத்திற்கு வந்தப்பறம் கூட தவிரதும் மருத்துவ சேவை மட்டும் எனக்கு வந்து ஒரு மன நிறைவு கொடுக்கலை. அப்படி இருக்கும்பொழுது தான் மனித சேவைக்கு வேறு செய்ய நினைக்கும் பொழுது தான் இந்த முதலுதவி பற்றி எனக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது. அப்போ ரெட் கிராஸ் ஜாயின் பண்ணி அதை பற்றி நிறையா இது தெரிந்து கொண்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் எய்டை பற்றியே வந்து எல்லோரும் தெரிய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. ஏனென்றால் பல விபத்துக்கள் அவங்க சொன்ன மாதிரி விபத்துக்கு எங்கே நடக்கும், இப்போ நடக்கும், யாருக்கு நடக்குன்னு தெரியலை. எங்கேயும் நடக்கலாம், வீட்டில் நடக்கலாம், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரலாம், அல்லது சாலை வேலை வகை இடத்துல வரலாம், சாலையில் வரலாம், தொழிற்சாலையில் வரலாம், ஏன் சுனாமி மாதிரி இடங்களையும் வந்துடலாம். அந்த நேரத்தில் நான் உயிரை காப்பாற்ற முடியுமா முடியாதா என்ற ஒரு கேள்வி வரும்போது நிச்சயமாக உயிரை காப்பாற்ற முடியும். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் முதலுதவியை பற்றி பார்க்க போகிறோம். தமிழில் சொன்ன போதும் முதலில் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். போதில் முதலில் என்றால் போதும் அடிபட்ட நபருக்கோ அது விபத்துக்குள்ளானவருக்கோ திடீரென்று நோயப்பட்டவருக்கோ அங்கு கிடைக்கும் பொருளை வைத்து அவர் உயிரை காப்பாற்றுவதற்கு நாம் எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் முதலுதவி தான். ஆனால் அங்கே மருத்துவ உதவி கிடையாது, மருத்துவரும் கிடையாது, மருத்துவமனையும் கிடையாது. ஆகவே மருத்துவமனை கொண்டு செல்வதற்கு முன்போ அல்லது மருத்துவ உதவி கிடைப்பதற்கு முன்போ நாம் எடுக்கும் உயிரை காக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே முதலில் என்று கூறலாம். உதாரணமாக ஒரு ரோட் சைட் ஆக்சிடென்ட் நடக்குது, உடனே என்ன செய்யணும்? அங்கே கையில் வந்து வேறு பொருட்கள் எதுவும் கிடையாது, அங்கே மருத்துவமனையும் கிடையாது, டாக்டரும் கிடையாது, நம்ம மாதிரி பொதுமக்கள் நின்றுட்டுருப்பாங்க. அவனை என்ன செய்யறது? அதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் காமிக்கலாம். திலீப் வரீங்களா? சப்போஸ் ஒரு ரோட்டில் ஒரு பைக்கில் போய்கிட்டு இருக்காரு, ஒரு ஆக்சிடென்ட் அடிபட்டு விழுந்துறாரு. விழுந்து பார்த்தினாப்போ நம்ம வந்து நாம் பார்க்குறோம், எனக்கு முதலில் தெரிந்த காரணத்தினர் மட்டும் போகாது, நான் தைரியமாக முன் வர்றதுக்கு நான் ரெடியாக இருக்கணும். பொதுமக்கள்கிட்ட வந்து முதலில் தெரிந்தவர்களை அவர்கள் பக்கத்து போவதற்கு அனுமதிக்க வேணும். நம்ம நாட்டில் ஒரு பெரிய அவலம் என்னென்றால் அடிபட்டு விழுந்துருமே சுற்றி அனுபவம் அனுதாபத்துடன் பார்க்குற ஆட்கள் இருப்பாங்க, உதவி செய்ய ஆள் இருக்காது. உதவி செய்தாலும் சில பெரிய தவறு நடந்துவிடும். என்ன என்ன பதம், முதலில் தெரிவதற்கு முன்னால் முதலில் செய்வர்கள் என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்துட வேண்டும். தேர் ஆர் 3 டோன்ட்ஸ், செய்யாதே என்பது. 1, அடிபட்டு விழுந்தவரை உடனடியாக தொடாதே. 2, அடிபட்டு விழுந்தவரை உடனே தூக்காதே. 3, அடிபட்டு விழுந்தவருக்கு என்றமும் கொடுக்காதீர்கள், தண்ணியோ காஃபியோ சோடாவோ ஒன்று கொடுக்கூடாது. ஆனால் இந்த 3 நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 3 கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதை முதலுதவி செய்வர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு முதலுதவி செய்யறதுக்கு பயமாக இருக்குது, என்ன செய்ய? இந்த 3 செய்யாதீர்கள். யாராவது தெரிந்து கொள்வது உதவி மாட்டோம். இப்போ ரோட் சைட் ஆக்சிடென்ட்ல விழுந்திருக்காரு, நம்ம என்ன செய்ய போகிறோம்? முதல்ல போதும் சீனு பக்கத்தில் போங்க, பார்த்துட்டு அடிபட்டு விழுந்தவருக்கு காப்பாற்றுவதற்கு முன்னால் முதலுதவி செய்வது தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல
கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாதான ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்க்கணும், அல்லது ஏதாவது விஷ வாயுக்கள் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டு இல்லை என்பது நிர்ணயித்த பிறகுதான் அருகில் செல்லலாம். பக்கத்தில் போகிறோம், போட்டு உடனே தொட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா கரண்ட் பாஸ் ஆகாதவோ நம்ம தொட்டு ஆபத்தாயிடலாம். கரண்ட் இல்லையே தெரிந்த பின்பு நான் பக்கத்தில் போகிறேன், தொடாமலே கூப்பிட்றேன், தம்பி தம்பி. வயதை பொறுத்து சிறியாக இருந்தால் தம்பி கூட போகிறேன், வயது இருந்தால் ஐயா அண்ணான்னு கூப்பிட்றேன், அக்கா தங்கச்சி பாப்பா என்று கூப்பிடுவேன், தம்பி தம்பி கூப்பிட்றேன். அவர் நினைவோடு இருப்பானால் கண் திறந்து பார்ப்பார். அவர் நான் தொடாமலேயே என்ன செய்துப்பா உழுந்துட்டியா சரி எந்திரின்னு சொல்லுவேன். அவர் எந்திரிக்க முயற்சி பண்ண வேண்டும். அவர் முயற்சி பண்ணும் பொழுது அதை நான் பார்த்து கொண்டிருக்கேன், அவர் தம்பி எந்திரிங்க நீங்கள் அப்படி செஞ்சு காமிப்பேன், எந்திரிக்காரு அப்படி உட்காந்துருங்க. இப்போ அவர் காலில் முறிவு இருந்தால் கால் அசைக்கவே மாட்டார். நீ உட்காந்துட்டாரு அவர் சொல்லுவார் என்ன நடக்க முடியும்னாரு, நான் அனுமானித்து கூட என் காலில் முறிவு இருக்கிறேன் என்பது படுத்துக்கோங்க. சில வேளை கை ரெண்டு அடிபட்டுருக்கலாம், காலை மடக்குவார், எந்திரினா போது காலை மடக்குவார், மடங்க காலை மடக்குவார், எந்திரிக்க முயற்சி பண்ணார் எந்திரிக்க முடியாது ஆகலாம், அவருக்கு காலை அடி கையில் அடிபட்டுருக்கு முடிவு பண்ணிக்கிறேன். சில நேரங்களில் நினைவோடு இருப்பார் ஆனால் எந்திரிக்க முடியாது, என்ன சொன்னால் போதும் ஏன்னா எந்திரிக்கவும் இல்லை, கை காலை அசைக்க முடியும் சொன்னாலும் போதும். அப்போலாம் யாபமாக இருக்கணும், ஒன்று மூளையில் லேசாக அடிபட்டிருக்கிறது அல்லது அவருடைய தண்டோடு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கண்டி அவர் தூக்கியதே கூடாது. இது மூணு முடிவு பண்ணும்போது அவர் அநேகமாக அடிபட்டுருந்தபோது எனக்கு தண்ணின்னு கேட்பார், ஆனால் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. மனிதநேய பிரகாரம் நம்ம கொடுப்போம், ஆனால் மருத்துவ பிரகாரம் முதலி விதி பிரகாரம் வந்து குடிப்பதற்கு எதுவும் கொடுத்து விடக்கூடாது. சிறு நேரம் பார்க்குறேன் எந்திரின்னு கேட்குறேன், தண்ணி கேட்டேன் கொஞ்சம் இருப்பான வேண்டியது பார்த்துட்டு எப்படி தூக்கணும்னா போதும். இதுக்கு சில வழிமுறை இருக்கின்றன. ஃபஸ்ட் எய்டுக்கு இவர் அப்படியே தூக்கக்கூடாது, ரோடு அடிபட்டு கிடக்காரு, டிராஃபிக் வந்து கொண்டே இருக்குது, என்ன செய்ய பார்ப்பேன். இவர் நினைவோடு இருப்பார் ஆனால் சந்தோஷம், ரைட், அவருக்கு ஆபத்து இல்லை. நினைவு இல்லையா அடுத்த நாப்பதும் அவருக்கு உயிர் இருக்கிறா இல்லையான்னு பார்ப்பேன். அதற்கு என்ன இருக்கா போதும் முதல்ல வந்து மூக்கு பக்கத்தை கை வச்சு பார்ப்பேன், வெப்பமான காற்று தானே இல்லை, சரித்திருந்து வயிற்ற பார்த்தா போதும், பார்த்தா போதும் அனைவரும் வந்து வயிறோ மார்பை ஏறிங்கன்னா போதும் மூச்சுடன் தெரிஞ்சுக்கலாம், ரெண்டு இருக்கா சந்தோஷம். அதுவும் இல்லை என்றால் உடனே கை நாடியை பார்ப்பேன், இருபத்தி ரெண்டு பேர் கன்று அங்கே கண்டுபிடிக்கும் என்றால் கூடி மட்டும் இல்லை என்றால் விட்டுறாதீங்க, கண்ட நாடின்னு சொல்லக்கூடிய கழுத்தில் ரெண்டுக்கும் நல்ல நாடி ஓடும், அதை தொட்டு பார்த்தா பெரிய நாடி துடிப்பு திறகு, துடிப்பு இருந்தால் ரைட் இருதயம் துடித்து கொண்டிருக்கிறது, துடிப்பு இல்லை என்றால் இருதயம் துடிப்பு நின்று விட்டது. ஆனால் உடனடியாக வந்து மற்ற எந்த உதவியும் பார்க்காம அவருக்கு உயிரை கொண்டுவதற்கு செயற்கையாக சுவாசம் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும், அப்படி இருதயத்தை நான் தூண்ட வேண்டும். இதற்கு என்ன செய்யணும், அந்த டெக்னிக் பேர் தான் சிபிஆர், கார்டியோ பல்மோனரி ரெசுசிட்டேஷன் சொல்வது. ஆக இருதயத்தை உயிர்ப்பித்தல், செயற்கையாக சுவாசம் கொடுத்தல், அது எப்படி செய்யும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ அதை சொல்லித்தரேன். சப்போஸ் இருக்காருங்க அப்படி படுக்க வச்சுக்கிறேன், இப்போ நான் வந்து விக்டிம் பக்கத்தில் வந்துட்டேன், பக்கத்தில் என்ன செய்யும் அவரை பார்க்குற மூக்கில் கழிச்சு பார்க்குறேன், காற்றில்லை. நான் அனுபவப்பட்ட காரணத்தில் நேரடியாக ஒரு கண்ட நாடி இருக்கான்னு பார்க்குறேன், கழுத்து பக்கத்தில் நாடி பார்க்குறேன், இந்த இடத்துல ரெண்டு இல்லை, நான் டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன், என்ன செய்யும் நெக்ஸ்ட்டு இம்மிடியட்டாக அவருக்கு வந்து சிபிஆர் சொல்லக்கூடிய அந்த டெக்னிக்கை ஆரம்பிக்கிறேன். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் முதல்ல ஒன்று செய்ய வேண்டாம், பெல்லம்மா நெத்தியில் நினைஞ்சு வந்து கழிச்சு அடிப்பேன், தம்பி தம்பி பேரத்தில் அடிவேன், பெல்லம்ம தட்டி விட்டு, அதான் தட்டியும் பேர் தான் கட்டுறேன், பெல்லம்மா அடிக்கிறேன் இப்போ நினைவோடு இருக்காரு, அடித்தா போது கஷ்டப்படலாம், பெல்லம்ம தட்டுவேன், தட்டி முடிச்சு என்னப்போ மறுபடியும் கண்ணாடிப்பா ஓடுதானு ஓடலை. அடுத்த என்ன ஒரு குழு குளிக்கு பார்ப்பேன் பார்ப்பேன் இல்லை, இது என்னென்னா போதும் கடிகாரம் நின்று விட்டால் ஒரு குழுக்கிறோம்ல அதே மாதிரி தான் குளிக்கு பார்க்கணும் இல்லை. அடுத்து நான் ஆரம்பிச்சிடறேன் சிபிஆரை, பக்கத்தில் மண்டி போட்டுக்கிறேன், அப்படி முற்று அப்படி என்னுடைய வலதுகின்ற வரலால் மூக்கை பொத்திக்கிறேன், அவரை நாடி தூக்குறேன், வாயை திறக்கிறேன், அண்ட் நான் மூச்சை ஃபுல்லாக எடுத்துக்கொண்டு என் வாயோட வாயத்தை ஊதுவேன். சப்போஸ் என்ன அடிபட்டிருக்காரு, இரத்தக்கரையில் இருக்கிறது, எனக்கு அதுமாக அசூசியாக இருக்கா, அப்போ சாப்பிடுது இல்லை இரத்தக்கறி இல்லை எனக்கு அதுமாக அசூசியாக இருக்கனா போதும் ஒரு கர்ச்சிப்பு எடுத்துக்கோங்க, எடுத்து உதறி போட்டு அவர் வாயில் நீ மூக்கிலே போட்டலாம், அப்படி போட்டுட்டு மூக்கை பொத்த வேண்டியது, வா நாடி கீழே இறக்க வேண்டியது, வாய் திறந்துட்டாரு, முழுக்க மூச்சு எடுத்து வாயோட வாய்த்து பெலம்மா ஊதுவேன், ஊதிய வாய் எடுக்காமலே மறுபடியும் மூச்சு எடுப்பேன், மறுபடியும் விடுவேன், அது பேர் ரெஸ்கியூ ரெஸ்பிரேஷன், ரெண்டு முறை ஊதுற பேர் ரெஸ்கியூ ரெஸ்பிரேஷன் நான் செய்ய பாருங்கள். எழுத்துறேன் இப்போ ரெண்டு விட்டாச்சு, அடுத்த சிலாப்பு நெக்ஸ்ட் வந்து அவருக்கு அவருடைய இருதயத்தை துடிக்கிப்பதற்கு அவருடைய இருதயத்தை நசுக்குவேன். இருதயம் எங்கே இருக்குது எப்படி கண்டிக்கிறாப்போதும் நம்முடைய மார்பு என்பது இருக்கிறதல்லவா, அது முடியும் இடம் நெஞ்சின் குழி என்று பெயர், அந்த குழி பக்கத்துலேருந்து இரண்டு விரக்கடை இடது பக்கம் ரெண்டு விரக்கடை மேலே கிட்டத்தட்ட நம்முடைய முளை காம்புலேருந்து இந்த குழிக்கு ஒரு கோட்டை நடுவில் வரும் அந்த இடத்த வச்சுருவோம். இப்போ ஒரு பார்த்தாலும் இந்த இருக்குது நெஞ்ச குழி முளைக்காம்பு இந்த இடத்துல இருக்குது, ரெண்டு விரக்கடை கீழே ரெண்டு மேலே கரெக்டாக நடக்கும், இதான் இருபத்தினுடைய முனி இருக்கணும், அங்கே கையை வந்து அப்படி லாக் பண்ணிக்கிடுவேன், என்னுடைய குதிங் கைன்னு பேர் பேர் குதிங்கை, குதிங்கை மேலே வச்சுக்கிடுவேன், வைத்துக்கொண்டு நான் முட்டு போட்டுக்கொண்டு
ரோட்டில் இருக்கான்னு சொன்னால் ரோட்டில் கைட்டு அமைக்க மாட்டேன், இப்படி கூடாது. நேரடியாக உடலடி எடையை வந்து என்னுடைய தோளுக்கு அனுப்பி கை அனுப்பேன். என் கையை முடக்கவில்லை பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். 1, 2, 3, 4 நல்லா அழுத்துவேன். எத்தனை மணி நேரம்? 15 முறை. நான் தனியாக இருந்தால் 2 முறை வாயில் ஊதுவேன், 15 முறை மார்பு நசுக்குவேன். நிமிஷத்திற்கு 72 முறை மார்பு துடிக்கிறது. கிட்டத்தட்ட இப்போ 60 முறை துடிக்க வச்சுருவேன். 2 ஊதுறேன், அப்புறம் கை வச்சுட்டு ஒரு 15 தடவை. 4, 6, 9, 14, 15 மறுபடியும் 2 தடவை. ஊதிட்டு மறுபடியும் ஐ வில் ஸ்டார்ட் அகைன். இது தனி ஒரு நாள் இருக்கும் பொழுது 2:15. உதவிக்கு ஒருத்தர் வந்துட்டார், அவனை போதும் அவர் வாயில் ஊதுற ஊதுவார். நான் வந்து 5 முறை மார்பு நசுக்குவேன். சரி, எவ்வளோ நேரம் சார் நசுக்கிறது? அவனை போதும் இந்த டெக்னிக்கை வந்து கிட்டத்தட்ட 1 அவருக்கு மூச்சு வர வேண்டும், அதில் 20 திருப்பி ஆரம்பிக்கணும், அதுவரை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இல்லை என்றால் மருத்துவ உதவி வரும் வரை, மருத்துவர் வரும் வரை. இப்போ தற்காலத்துலேருந்து 1 ஆம்புலன்ஸ் இருந்துச்சுமே, அதுவரை செய்யணும். செய்து கொண்டு ஆம்புலன்ஸ் தூக்கி வச்ச அப்புறம் அன்டில் ஹி ரீச்சஸ் ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல் போகவரை இந்த மேனேஜர் சொல்லக்கூடிய வாயில் ஊதுவதும் மார்பு நெசுக்குவதும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இப்போ தற்காலங்களில் ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் வரலாம், அதில் ட்ரெயின்டு நர்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா கூட சிறுவன் நாம் தான் அவரை வந்து வாயில் ஊதிக்கொண்டும் மார்பை நசுக்கொண்டும் ஆஸ்பத்திரி சேருவரை பட்டுள்ள டாக்டர் வந்து அவருக்கு ஆர்டிஃபிஷியலாக ரெஸ்பிரேஷன் கொடுக்க சோதனை ஆரம்பிக்க நண்டியும் நம்ம செய்து கொண்டே இருக்கணும் தான் விதி. இதுக்கு வந்து யார் சொன்னது கேட்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா சில நேரங்கள்லேருந்து அன்ட்ரெயின் ஸ்டாஃப் சொல்லுவாங்க, சரி நீ விடுங்க டாக்டர் வரட்டுவார் பார்ப்பாருவாங்களே. நோ, ஏன்னா தொடர்ந்து 10 நிமிஷத்துலேருந்து 14 நிமிஷம் வரைக்குள்ள அந்த உயிர் நம்மள்டேருந்து பிடிந்து விடும். மேஜர் ஆக்சிடெண்ட் நடக்கிறது, ஒரு எலக்ட்ரிக் ஷாக் நடக்கிறது, இல்லை பெல்லமோர்த்தம் அடிச்சிட்டாங்க, இல்லை நோயில் கூட இறந்துட்டாங்க. இறந்திருந்து 14 நிமிஷங்கள் வந்து அந்த உயிரானது உள்ளே அடங்கி இருக்கின்றது, மரணம் ஏற்படவில்லை, தெரிந்து கொள்ளுங்கள், மரணம் ஏற்படவில்லை. அப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தா போதும் ஹார்ட் பீட் இருக்காது, மூச்சு இருக்காது, இசிஜி பார்த்தா கூட அதில் ஃப்ளாட் ஆகிடும் கிட்டத்தட்ட. இருந்தபோதிலும் 14 நிமிஷங்கள் இறைவனுடைய ஒரு அருக்கிரகமான நேரங்கள். அந்த 14, தட்ஸ் த கோல்டன் மினிட்ஸ்னு சொல்கிறது. அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் இந்த மேனுவலை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும் அநேகமாக பல பேரை பிழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் தான் இந்தியாவில் வந்து இன்று ரோட் சைட் ஆக்சிடென்ட் கிட்டத்தட்ட 2 லட்சம் கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நிச்சயம் இட் எக்ஸிஸ் 4 லேக்ஸ், டெத்தே 4 லேக்ஸ். அப்புறம் அந்த 4 லட்சத்தில் என்னென்ன அவரவன் போதும் 75 விழுக்காடு மனிதர்களை உடனடியாக உதவி செய்திருந்தால் பிழைக்கு வைத்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. எந்த ஃபஸ்ட்டு இதே ஒன்றா ஃபஸ்ட் எய்ட் வேறு ஒன்றுமே நினைத்தேன். வாயில் ஊறுறது, மார் மசுக்கிறது. இதில் ஒரு தயக்க நேரம் பிற ஆளுக்கு எப்படி சேர்ந்து போயிருக்கும், ஒன்று பயம் அல்லது ஃபஸ்ட் எய்ட் அறியாமை. நான் என்ன சொன்ன போதும் யாருனா சரி ரோட்டில் போக பாருங்கள், எந்த முகத்தை பார்த்தா சரி, உதாரணம் இங்கே இருக்கிற உங்களை பார்த்தனா போதும் எனக்கு பார்த்தோம் என் சகோதர மாதிரி தெரியும், கீழே படுத்துக்க பார்த்த போதும் என் பையன் மாதிரி தெரியும், வயசுக்கு நாள் இருக்கலாம், முகச்சாடில் இருக்கலாம். அதை மன வைத்துக்கொண்டு என் பையன் இருந்தால் அந்த வயசான இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட் எய்ட் ஆரம்பித்து வச்சுருந்தேன். எனக்கு மனசு அசுசியம் இருக்காது, பயம் வராது. மற்றொன்று இந்த மேனுவர், இந்த கை நரிசி கொண்டு வாயில் ஊதிக்கொண்டு நினைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த மனதின் பேர் தெரிந்திருந்தால், இப்போ எனக்கு வந்து பேர் தெரியும், திலீப் தெரியும், நான் இந்த திலீப் எந்திரிமா, திலீப் எந்திரிச்சு, ஏய் அப்பா வர்றாங்க வீட்டில் நடா சொல்லுவேன், எந்திரி எந்திரிமா தம்பி கண்ணு என்றால் இந்த உணர்ச்சி பூர்வமான வாசகங்கள் வந்து நிச்சயமாக அங்கே அணைந்து கொண்டிருக்கிற தீபத்தை ஊத வைக்கும். ஏன்னா எரு ஒரு இடத்துல வந்து கங்கு இருக்குது, ஊதும்போது தீ ஆரம்பிச்சிடல, இதே மாதிரி தான் உயிரும் அடைந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய மூச்சு காட்டினால் ஏற்றுங்கள். அடுத்து உங்களை உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் அவங்க பேரை சொல்லும் பொழுதோ, ஐயா பேர் தெரியாது, இளைஞர் இருக்கணும், தம்பி அவர் இந்துவா கிருஷ்ணா தெரியாது, அவர் வந்து கழுத்தில் சிலுவை போட்டிருக்காரு, உன்னை இயேசுவே மாதாவே வேளாண் அம்மாவே கூப்பிடுங்க, இல்லை இஸ்லாமே தெரியுது, நாகூர் ஆண்டவரே அல்லாவே ஆத்தங்கள் பிரதாஸ் அம்மாவே கூப்பிடுங்க, இந்துவா அவர் வைஷ்ணவராக செய்வார் தெரியாது, இறைவா சிவனே முருகா பிள்ளையாரப்பா கூப்பிடுங்க. ஏன் பார்த்து பார்க்கும்போது இதெல்லாம் பௌத்தரியான்னு கேட்பீங்க. பௌத்தரியை தாண்டி ஒரு மெய்ஞானம் இருக்கிறது, உயிரை காப்பாற்றிடும். இப்போ அந்த சர்ச்சைக்கு நேரம் இல்லை என்று கூறிக்கொண்டு இதை நீங்கள் தொடர்ந்து என்றால் கண்டிப்பாக 175 விழுக்காடு மக்களை நான் பிழைக்க வைக்க முடியும். இதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வச்சு நான் அதை அழுத்தமாக சொல்கிறேன். என் சொந்த குடும்பத்திலேயே ஒரு ஆள் இறந்தால் சொன்னாங்க, அப்போ 3 டாக்டர் அங்கே வந்திருக்காங்க. அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஐயோ சாரி சார் இறந்துவானு சொன்னாங்க. ஆனால் அப்பொழுது நான் முதலில் சொல்லிக் கொடுத்த என்னுடைய மகள் பக்கத்தில் இருக்கா, அப்பா இது செய்யலாமான்னு கேட்டோமே அது வரைக்கும் எங்கள் அம்மா இறந்துன்ற சோகத்தில் நான் கம்பண்டிருந்தேன். சொன்னோடனே வி ஸ்டார்டட் திட்ஸ் மேனுவர். 16 நிமிஷம் கழிச்சு அந்த தாய் பிழைத்தாள். நான் மருத்துவரை குறை சொல்லவில்லை, மருத்துவத்துக்கு மேலாக மகத்துவமான இறைவனுடைய ஒரு
அணுக்கரும் இருக்குமானால் உயிரை பிழைக்க கொண்டு கூறிக்கொண்டு இந்த ஃபஸ்ட் எய்டில் வந்து சிபிஆர் முக்கியமாக என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி. இந்த சிபிஆர் ஒரு போஸ்ட் காமிச்சில்ல, மயங்கிட்டார், மூச்சு இல்லை, நாடி திருப்பி காணோம், அவருக்கு வாய்ட்டு ஊதணும் இல்லை. இதே இதை ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் என்ன போதும், இப்போ நான் காமிக்கிறேன். ஒரு ஆட்டு இயரில் வச்சு இப்போ காமிக்கிறாங்க. இவர் ஆட்டு இயரில் வச்சுருக்காரு, ஒரு மாடலுக்காக தான், ஏன்னா மனித இயரில் கொண்டு வர முடியாது, ஆட்டு இயரில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஊதின உண்மையிலே காற்று போகுமா, அது பலுமை விரியுமான போதும் நல்லா பாருங்கள். இதை அவர் காற்று ஊதாமல் இருக்கும், அதை சுருங்கி போய் முட்டுக்கான கிடக்கு இல்லையா, இப்போ பாருங்கள் ஊத ஆரம்பிக்கிறாரு. நல்லா தேம எடுத்து ஊதுங்க, பிள்ளமா மூடிக்கும் ஊதுங்க. ஆ பார்த்தீங்களா, அடி விரிது பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் மனித இருத்த நுரையிலும் விரியும். ஆனால் இது ஊதுறது இப்போ தெரியும் அவருக்கு, இது சாதாரணமானவோ இல்லை, எப்படி இருக்குது ஊதுனா கஷ்டப்படுறல. இதே தான் வாயில் ஊதும் போதும் யோசிச்சு பாருங்கள், 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ 40 நிமிஷம் ஊத முடியும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா என் லைஃப்பில் வந்து என்னுடைய அனுபவத்தில் 41 நிமிஷம் ஒரே ஆளுக்கு நான் தனிமையில் ஊதியிருக்கேன். ஊதி முடிக்கும்போது பார்த்தாலும் எனக்கு மூச்சு வாங்கி இறைச்சிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. காரணம் என்னென்றால், அடிபட்டு விழுந்த பையன் வந்து திருமணம் காலை ஆயிருக்கு, அன்று இரவு அவனுக்கு ஹார்ட் அட்டாக், அவனுக்கு எங்கள் ஆஸ்பத்திரி பார்க்குறோம், அவனை காப்பாற்றின ஒரே நோக்கத்தை ஊதினோம். ஆனால் தெரிந்து விடுங்கள், அப்போ 3 பெரிய டாக்டர் வந்து பார்த்து அவன் உயிர் பிரிந்து விட்டுன்னு சொல்லிட்டு போனால் பிறகு 20 நிமிஷம் கழித்து அவன் உயிரோடு வந்தான். இதெல்லாம் வாழ்க்கை அனுபவத்தில் பார்த்த காரணத்தெல்லாம் எனக்கு குருநாத இருந்த டாக்டர் வந்து இதை என்னை என்கரேஜ் பண்ணார். இல்லை டாக்டர் நீங்கள் செய்யுங்க, உங்கள் நம்பிக்கை இருக்குல்ல, அதுக்காவது பிழைப்பானார். ஆகவே இந்த ஊதரை பார்த்துக்கோங்க, இந்த காற்று நீங்கள் கொடுக்கக்கூடிய உயிர் சுவாசமானது நிச்சயம் உயிர் உண்டாக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மற்றொன்று, பெண்கள் மட்டும்தான் குழந்தை பெற்றாங்க அவங்க பெருமை நினைக்க வேண்டிய, நான் என்ன பண்ண போதும், மரணம் அடைந்த ஒருவருக்கு நாம் இந்த செயல் செய்த ஆண்கள், பெண்களும் செய்யலாம் கண்டிப்பாக, அவனுக்கு குறைசல் இல்லை, ஆண்கள் ஊதி பார்க்கும்போது ஆம் நாமுமே ஒரு உயிரை உண்டாக்கி இருக்கின்றோம், குழந்தை பெற்ற போல மறுபிறப்பு அவனுக்கு கொடுத்துக்கணுன்ற பெருமையை அவன் அடைய முடியும். ஃபஸ்ட் இயர்லேயே உள்ள அதான் முதலில் செய்கிறீங்களா, ஒரு தனிப்பட்ட ஒரு உயிரை காப்பாற்ற மனிதன் மட்டுமல்ல நமக்கே ஒரு திருப்தி, ஆண்டவன் நம்மளை படைத்த காரணத்தால் ஒரு உயிரை நாம் வந்து காப்பாற்ற மட்டுமல்ல உயிரை கொடுத்துருக்கோம் என்ற ஒரு நிறைவான உணர்வு நமக்கு கிடைக்கும். அந்த உணர்வே நம்மளை வந்து வாழ வைக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த சிபிஆர் சொல்லக்கூடிய உயிர்காக்கும் முறையானது இதுவரை நாம் கற்றுக்கொண்டோம். இதில் ஒரு சின்ன கவனம் தேவை. என்னவென்றால், ஆரோக்கியமான வாலிபர்களுக்கும் அல்லது நடுவதில் உள்ள ஆரோக்கிய உடலுடையவர்களுக்கும் நாம் இந்த முறையை கையாளலாம். மற்றவர்கள் கையாளும் போது, மற்றவர்களால் உடல் நலமுற்றவர்களுக்கும் உடல் மெலிந்தவர்களுக்கும் 5 வயதிலிருந்து 12 வயதுக்குள்ள சிறு சிறுவருக்கும் நாம் இந்த முறை கையாளும் பொழுது சிறிது கவனம் தேவை. வாய் வைத்து வாய் ஊதும் பொழுதும் பெரியவர்களுக்கு ஊதுவது போல நம்ம பலமாக முழுமையாக வலிமையாக ஃபுண்டு ஊதிடக்கூடாது. அவர்களுக்கு நாம் என்றால் குழல் ஊது போல என்று ஊது போல வாயில் ஃபு என்று ஊதவும், மார்பில் நசுக்கும் பொழுது கை விறப்பாக வைத்து உடல் எடை முழுவதும் அமுக்காமல் மார்பில் கை வைத்து கையை இன்றைய மடக்கி மடக்கி நடக்கலாம். கிட்டத்தட்ட 1 இன்ச்லிருந்து 1.5 இன்ச் மார்பில் அழுத்தினால் போதும். அதேபோல் கை குழந்தைகளுக்கும் 2 வயதுள்ள சிறு குழந்தைகளுக்கும் ஊதும் பொழுது 2 விரலால் மட்டுமே மார்பினுடைய பகுதி நசுக்கினால் போதும். ஊதும் பொழுது வாயில் காற்றை அடைத்து கொண்டு என்று ஊதினால் போதும். சில வேளைகளில் வாயில் வைத்து ஊத முடியும் என்றால் தயவுசெய்து நீங்கள் ஓடிவிட வேண்டாம், மார்பை மட்டுமாவது நசுக்கொண்டே இருங்கள். வாயில் ஊத முடியாத பட்சத்தில் மார்பு நசுக்கும் பொழுது கிட்டத்தட்ட 60 முதல் 100 வரை உள்ள அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கலாம். இதுவும் கூட மருத்துவர் வரும்வரை செய்து கொண்டே இருக்க என்பது முக்கியமானது. இது தவிர தனிப்பட்ட முறையில் சாலைகளிலோ அல்லது தொழிற்சாலைகளிலோ ஒரு விபத்து ஏற்படுமானால் முதலீடு செய்வது வந்து கொஞ்சம் கவனம் தேவை. ஏனென்றால் அவர் முதலீடு செய்யும்போது உணர்ச்சி வசப்பட்டு அவர் சுற்றுப்புற சூழல் மறந்துவிடக்கூடாது, விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பாக விடக்கூடாது. ஆகவே அதை நான் சொல்கின்றேன். ஏனென்றால் சென்ற 10 நாட்களுக்கு முன்பாக சென்னையிலே புறச்சாலையிலே ஒரு விபத்து நடக்கும் பொழுது ஒரு வாலிபர் பைக்கில் அடிபட்டு விழுந்துட்டார். அவரை காப்பாற்றுவதற்கு மற்றவர் இறங்கி ஃபஸ்ட் எய்டு பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கார் விபத்து ஏற்பட்டு முதலீடு செய்தவர் வரியாகிவிட்டார். இதை மலைத்து கொண்டு என்றும் முதலீடு செய்வர் தன்னை தற்காத்து கொண்டு சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாப்பு கொண்டு இந்த முதலீடியாகிய சிபிஆரை கைக்கொள்வோமானால் நிச்சயமாக பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று கூறிக்கொள்கிறேன். நான் அவசரமாக போய்கிட்டு இருக்கேன் ரோட்டில், நான் வந்து ஒரு ட்ரெயினை பிடிக்க போகலாம் இல்லை ஃப்ளைட்டுக்கு போய்கிட்டு இருக்கலாம், ரோடு ஆக்சிடென்ட்ல ஏதோ ஒழுக்கி ஒருத்தர் படுத்திருக்காரு, எதாக இருந்து படுத்துக்கிட்டோம், சில நேரங்களில் பார்த்தா அடிபட்டு விழுந்திருக்கலாம் அல்லது ஒரு விஷயம் தீண்டி படுத்திருக்கலாம், சில நேரில் பல நேரங்களில் பார்த்தாலும் இப்போ இந்தியாவில் சாதாரண தமிழ்நாட்டில் குடிச்சிட்டு படுத்திருப்பான். நான் வந்து ஐ நாட் ஹியர் டு ஜட்ஜ் ஹிஸ் மாரலிட்டி, அவன் ஏன் குடித்தான்னு எனக்கு கேள்வி எழுது. குடித்தவனாக இருந்தாலுமே அவனும் ஒரு மனிதனே, உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புன்னு நினைப்பேன். அப்படி இருக்கும்பொழுது ஒருத்தர் அடுத்து அடிபட்டு கிடக்கிற பார்க்குறேன், என்ன செய்ய போகிறேன் வாங்க.
இப்போ அடிபட்டு ஒருத்தர் கிடக்காரு, மேலே ஃப்ளாட்டாக படுத்து மல்லாக கிடக்காரு. ஆனால் நம்ம நாட்டில் பார்க்கல போதும் நிறைய பார்ட்டி போயிட்டு போய் ஐயோ பதினாலும் சொல்லிட்டு போங்க, ஆனால் யார் பக்கத்தில் இறங்க மாட்டாங்க. பல காரணங்கள், ஒன்று பயம். இன்றைக்கும் பார்த்த போதும் பல மனிதர்களுக்கு வந்து அடிபட்டவருக்கு முதலீடு செய்தால் போலீஸ் தொந்தரவு வரும்னு நினைக்கிறாங்க. நிச்சயம் கிடையாது, ஒரு காலத்தில் இருந்துக்கலாம். இப்போ வந்து போலீஸ் துறையிலேருந்து இதற்கு முழுமையாக நம்மளுக்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள். அவள் யார் வந்து இதுக்கு வந்து நமக்கு வந்து முதலீடு செய்தவரை நிச்சயமாக இது ஒரு சாட்சியாகவோ ஒரு இதாகவோ வந்து எடுக்கிறது கிடையாது. அது தைரியம் முதல் செய்யுங்க. இப்போ அடிவிட்டு கிடக்காரு, நான் போகிறேன் பார்க்குறேன், தம்பி படுத்து எடுக்க பார்க்குறேன். உடனே போனோம் தட்டி பார்க்குறேன், தம்பி தம்பின்றேன், சத்தக்கானம். உடனே மூக்கு வச்சு பார்க்குறேன், சுவாசம் இருக்கிறது, நல்ல ஆள் உயிரோடு இருக்கார், நல்லா பல்ஸு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன செய்யும், உதவி பார்க்குற யாரையும் காணோம். சரி, ஒரு உன்னாடி ஃபோன் பண்ணோம். ஆனால் இது உடனே பண்ணினப்போ உடனே பண்ண வேண்டியில்லை. இவருக்கு வந்து இவரை ஒரு சேஃபான பொசிஷனில் படுக்க வைக்க போகிறேன். என்றால் மயங்கியவர் மல்லாக்கு படுக்க வைக்கக்கூடாது விதி. ஏன்னா படுத்தா இருந்தார் ஆனால் மயங்கியவருக்கு வந்து வாந்தி வரலாம். அது மாதிரி உள்ளுக்கு ரத்த கசிவு வாய்க்குள்ள இருந்தாலும் தெரியாது. இவைகள்லாம் போய் அவருடைய மூச்சுகளை அடைச்சி அந்த அவருடைய உமிழ்நீரும் அவருடைய செச்சிலும் சளியும் அந்த இரத்தமுமே அவருடைய மூச்சு அடைத்து அவரை மூச்சு திணறி இதை பொசிஷன் படுத்தானப்போ அவர் இறந்த வாய்ப்புண்டு. ஆகவே அப்படி மயக்கப்பட்டவரை நான் வந்து ஒரு கழுத்து படுக்க வேண்டும். ஒரு கழுத்து என்ன, ரெஸ்கியூ பொசிஷன் பேர், ரெஸ்கியூ பொசிஷன், ரெக்கவரி பொசிஷன் பேர். ரெக்கவரி பொசிஷன் வரும்ல, நைட்டில் படுத்துருக்கோம்ல, சேர்ந்த கைக்கு படுத்து ஜாலியாக படுத்துருக்கல, இதே மாதிரி அவர் படுக்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யுது, இவர் மயங்கி இருக்காரு, நான் ஒரு ஆள் இருக்கேன், என்ன செய்யலாம் பார்க்குறேன். இப்போ அந்த கை என்ன சிறப்பதும் அப்படி விட்றேன், காலை அப்படி நீ அப்படி நீ ஏற்று அப்படி காலை ஒரு கால் மட்டும் இப்படி மடக்குவேன், மடக்கிட்டு அப்படி பொசிஷனை அப்படி பிரட்டிப்பாடு இந்த கையை வச்சுறேன். இவர் விட மாட்டார், மயங்கி தான் இருக்காரு, அப்படி கிடப்பார். இந்த பொசிஷன் படுத்துக்கிறது தான் ரெக்கவரி பொசிஷன். இதில் படுத்துட்டார்னா போதும் அவருடைய வாயிலிருக்கக்கூடிய இச்சுகள் வெளியே போகும். மற்ற நபர் மயங்கியவருக்கு அவர் நாக்கு உள்ளே மடித்து மூச்சுக்களை அடைச்சிடும். இவர் போட்டால நாக்கை தொங்க போட்டார், நாக்கை தொங்க போடு, அவ்வளோ அவருடைய எச்சியோ உமிழ்நீரோ ரத்தமோ எது வெளியேறணும். இந்த பொசிஷன் படுத்துக்கிறதும் அநேகமாக மயங்கியவர் வந்து அநேகம் நீ காப்பாற்றினார்த்தோம். மயங்கியவருக்கு மரணத்துக்கு முக்கியமான காரணம் அவருடைய எச்சிலே அவருடைய மூச்சுக்கூட அடைக்கிறது தான். இப்போ இது இதுக்கு பிறகு ஒன்னாட்டி ஃபோன் பண்ணலாம், பக்கத்தில் உதவி கேட்கலாம், சொல்ல முடியும் சொல்லணும். எப்பா இவர் ஆஸ்பத்திரி அனுப்பும்போதும் இதே பொசிஷனில் ஆம்புலன்ஸ் படுக்க வைக்கிறீங்களா, ஒரு கழுத்து படுக்கத்தை கொண்டு செல்லுங்கள், அது முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம். சரியா, இதுதான் அன்கான்ஷியஸுக்கு இது ஒன்று சொன்னால் போதும். ஓகே ரைட். சும்மா இதே ஆக்சிடெண்ட்டில் சில நேரங்களில் அடுத்த பிராக்டின் போதும் ப்ளீடிங், இரத்த ஒழுக்கல். ஆக்சிடெண்ட்டில் மெஜாரிட்டி சாவு காரணம் வந்து மயக்கம்னு சொன்னேன் இல்லையா, மூச்சு தின்றது. அதுக்கு அடுத்த காரணம் என்ன போதும், இரத்த ஒழுக்கல். சாதா ரத்தம் ஒழுக்கல் ஒன்றும் இல்லை, நான் உடம்புல பார்த்தினப்போதும் எல்லாத்தையும் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, ரத்த நாளங்கள் இருக்குது. என்னோடய உடம்புல ஒரு அடல்ட்டுக்கு வந்து 5-5.5 லிட்டர் வரைக்கும் ப்ளட் இருக்குது, ஆவரேஜ் 6 தம்பிக்கெலாம் 5 லிட்டர் இருக்கலாம். இந்த 5 லிட்டர் ப்ளட் நினச்சினப்போதும் ஒரு நிமிஷத்தில் 72 துடிக்கல, 72 முறைக்கும் அப்படி அவ்வளோ இடத்துலையுமே உச்சியோ உள்ளங்காலே பரவிக்கொண்டே இருக்கிறது, சர்க்குலேஷன் நடந்துகிட்டே இருக்குது. இது வந்து ஒரு க்ளோஸ் சர்க்கியூட், ஹார்ட்லேருந்து கடைசியாக இருக்கக்கூடிய தந்தி சொல்லக்கூடிய கேப் வரைக்கும் பார்த்தினப்போதும் எங்கேயுமே ஓட்டை இல்லாத ஒரு குழைய வந்துகிட்டே இருக்குது சர்க்கியூட்டு. இது ஒரு இடத்துல வெட்டுப்பட்டால் போதும், மணிக்கட்டு வெட்டுப்பட்டு வச்சுமே சின்ன மணிக்கட்டு தான், இது சின்ன குழாய் தான், இது வந்து ரத்தம் வரலாம். ரத்த கசிவு ரெண்டாக பிரிக்கலாம், ஒன்று சுத்த ரத்த குழாய் வெட்டுப்படும் பொழுது வரக்கூடிய ரத்த கசிவு, அதான் ஆர்டிரியல் பிளட், ஆர்டிரியல் கட். இதுலேருந்து ரத்தம் எப்படி கண்டிக்கிறப்போதும் இறை துடிக்கும் போதெல்லாம் அந்த ரத்தம் வந்து துள்ளி துள்ளி பாயும். இன்னைக்கு எஜெக்டிங் பேட்டர்ன் வாங்க, ஜம்பிங் பேட்டர்ன் துள்ளி துள்ளி வரும். அந்த ரத்தம் வந்து நல்ல சிவப்பாக இருக்கும், சுத்த சிவப்பாக இருக்கும். ஆற்றை தவிர வீனஸ், நம்ம பச்சை சொல்லல, இதெல்லாம் மீன் பேர், அசுரத்த குழாய்கள். இவைகளெல்லாம் உடலில் கழிவுகளை ஏற்றுக்கொண்டு கார்பன் டைஆக்சைட் வாங்கி கொண்டு இட் இஸ் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் தி லங்ஸ், நுரையீரலுக்கு போய் சுத்தப்படுத்த போகுது. இவை வந்து பண்ண போது வெட்டுப்பட்ட போது அந்த ரத்தம் பண்ண போதும் கரும் சிவப்பு நிறம், அதில் கருமையாக கூட இருக்கலாம், ப்ளூஷாக இருக்கலாம். அது அந்த ரத்தத்தில் வந்து ஆற்றில் வரக்கூடிய சுத்தரத்த குழாய்கள் ரத்த கசிவானது ஆபத்தை அதிகம் பண்ணிவிடும். சின்ன உதாரணம், கையை தான் வெட்டுப்பட்டுருக்கு, கொஞ்சம் ரத்த கசிவு நினைப்போம். ஒரு இதையும் துடிக்கும் பொழுது இந்த கையில் ஒரு நாடி தொட்டுப்பா தெரியும், இங்கே இருக்குது, இது வந்து கை கொலசு நாடி, ஆற்றில் ஆற்றி, ரேடியல் ஆற்றி, இது வந்து பிரேக்கில் ஆற்றி. இங்கே ஒரு வெட்டுப்பட்டுச்சுமே இது ரத்தம் காஞ்சிகிட்டே இருக்கும். இது ஒரு துடிப்புக்கு அதில் கிட்டத்தட்ட 1.5 மில்லி வெளியேறுது, ஒரு துடிப்புக்கு 1.5 மில்லி வெளியேறுது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், நிமிஷத்துக்கு 72 திரிக்குது, அப்படி 72×1 கிட்ட 100 மில்லி வெளியேறுது. அப்படி ஒரு நிமிஷத்தில் 100 மில்லி பிளட் வந்து உடம்பு வெளியே இருக்கிறது. இதே 10 நிமிஷம் ஆச்சுன்னா 1000 மில்லி, 15 நிமிஷம் ஆச்சுன்னா 20 நிமிஷம் ஆச்சுன்னா 2000 மில்லி, 1500 மில்லிக்கு மேலே பிளட் வெளியேற ஆரம்பித்தால் அவன் ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான்.
அவனுடைய உயிர் போவதற்கு காரணங்கள் இது ஒரு முக்கியமான காரணம் ஆயிரும். சப்போஸ் அரை மணி நேரம் ஹெல்ப் பண்ணி நினச்சிடுவேன், அனைவரும் ரத்த குழந்தை நிப்பாட்டிலையா மரணம் நிச்சயம் என்று கூட சொல்லலாம், அந்தளவுக்கு ஆயிரும். அதனால் நெக்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி அரெஸ்டிங் ப்ளீடிங். சப்போஸ் கையில் இருந்தால் இருக்கு, இங்கே விட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு, நான் என்ன செய்ய, இந்த இடத்த ஒன்றுமே கிடையாது பார்க்குறேன், தம்பியும் மயங்கியிருக்கான் பார்க்குறேன், உடனே பார்க்குறேன் என்னட்ட கட்சி இருக்குது, கட்சி மேலே வைக்கிறேன், இருக்க பிடிச்சிக்கிறேன், அவங்க கட்சியாக கட்சி இருக்கான்னு பார்க்குறேன், தேடி பார்க்குறேன், இல்லை அது உதவிக்கு ஒரு நண்பன்றது அவங்க ஒரு கட்சி கொடுக்குறாங்க, அந்த கட்சி படுத்து கட்டலாம், அவ்வளோ போதும். கட்சி யாராவது கொடுத்தீங்க நாங்கள் சரி, சார் யாராவது கட்சி வாங்கினா ஹெல்ப்புக்கு யாரும் வரமாட்டாங்க, ஆனால் கேவலை சார் கட்சி கட்சி காரணம் ஒரு துணி எடுத்தால் போதும், துண்டு அடித்தா போதும், அவ்வளோதான் இந்த இருக்கு, இந்த துண்டு எடுக்கிறேன், பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமாக இருக்கலாம், ஆ இருக்க கட்டுங்க, முடிச்சு போட்டு படுக்க வச்சுங்க, படுக்க வச்சுட்டு அவரை ஒரு கோடி படுக்க வச்சுருங்க, ப்ளீடிங் நின்று வச்சு இதோ சேவடியும் மோர், இதுதான் முக்கியமானது தெரியுதா. அதே இரத்த கசிவானது பெரிய எத்துக்குழாயில் வருதுமே கழுத்தில் வருது, கையில் கேட்டு போட்டோம் இருக்க கட்டிட்டோம், கழுத்தில் விட்டு போட்டார் ஒருத்தர், அவருக்கு எப்படி உதவி பண்ணுறது? அப்போ வந்து என்ன போதும், இப்போ அடுத்த டெமான்ஸ்ட்ரேஷன் காய்க்கிறேன், திலீப் எந்திரிச்சிக்கப்பா, நெக்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். சரி, பைக் ஓட்டி போயிட்டே இருந்தார், ஏற்று லாரியில் வந்து ஒரு கம்பிகள் இருந்தது, ஒன்றுது கண்ணாடி வந்து உடஞ்சது, கட்டு குத்துச்சு, இந்த இடத்துல வெட்டுப்பட்டுச்சு, கண்டனாடி சொல்லக்கூடிய கேரப்டிட் ஆட்டின்னு சொல்லுவாங்க, அது 20 பக்கத்தில் இருக்குது, ஒரு பிதுக்கு பிதுக்கின போதும் அதில் பத்தின போதும் 7.5 மில்லி வெளியேறுச்சு, ஒரு பிதுக்கத்துக்கு 7.5 mm லிட்டர் வந்து வெளியேறுது, இந்த காயம் பாருங்கள், இது 10 நிமிஷம்னா என்னாச்சு, ஒரு பிதுக்கத்துக்கு 7.5 நிமிஷத்துக்கு 72 7.5 1500 மில்லி, ஒரு நிமிஷத்தில் 1500 மில்லியாக வெளியேறிடும், ஒரே நிமிஷத்தில், 2 நிமிஷத்தில் 2000 3 நிமிஷம் 3000 4 நிமிஷம் ஆல் அவுட்டு, ஏன்னா 5 லிட்டர் தான் இருக்கிறது. ஆகவே அவர் இம்மீடியட்டாக அடிபட்டு பார்க்குறமா விழுந்தார், எந்திரிச்சு பார்க்குறாரு, உட்காரன்ட்டுருவேன் ஏன்னா அதிர்ச்சி இருப்பான், அதிர்ச்சி உட்கார வச்சுருவேன், உட்கார வச்சுட்டு இவருக்கு எப்படி பிடினாலும் இவருக்கு ரத்த வந்துகிட்ருக்கு, இப்போ வச்சு கெட்டிட முடியுமா, அவசியம் கெட்டிடக்கூடாது, கெட்டின போது எல்லாம் சேர்த்து நசிக்கிறோம் அப்படின்னா சமீபீதமாக இந்த நாடி வெட்டுப்பட்டிருக்கிறென்றால் அப்படி இந்த 3 வேலையும் சேர வச்சுக்கிடுவேன், வெட்டுப்படுத்த அப்படியே வைப்பேன், தேடி பார்க்குறேன், நாடி பார்த்துறேன், இந்த நாடி பேர் கைச்சிட்டோம் வீடு நின்றோம், இந்த பெருவர் இருக்குல்ல, இந்த பெருவர் வந்து இவருடைய பிடதியில் பிடதி கழிச்சிட்டேன், இந்த 3 விரலும் அந்த 4 விரலுமே கழுத்து அமைக்கிடுச்சு, இப்போ குரல் வலையை நான் நசுக்கவில்லை, ஆனால் குரலுக்கு பக்கத்தில் உள்ள ரத்த குழையை அமைக்கி விட்டேன், ரத்தம் இருந்துச்சு, ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட்டு, இவரை நான் வந்து கையை நான் விடக்கூடாது, எப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போயும் டாக்டரை பார்த்து தியேட்டருக்கு கொண்டு போய் இதை கிளாம்ப் பண்ணுறதுக்குள்ள கருவிலாம் கொண்டு வந்து டாக்டர் சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டரை பார்த்து உடுநாத்தை எடுக்க வேண்டிய எக்காரம் விட்டுறாதீங்க, சில நேரங்களில் சில மருத்துவமனைகள் நான் அனுபவத்தில் உண்டு, சார் நீ விடுங்க நான் பார்த்துக்கிறோம், நாங்கள் நீ விட்டு பார்க்கக்கூடிய வேடிக்கை பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது, இது உயிர் காபத்தான் உங்கள் டாக்டர் வரச்சு நான் சொல்லணும். ஆகவே முதலில் பண்ணுவர்களுக்கு வந்து தைரியமும் தேவை, கார்பரேட் டாக்டர் ஹாஸ்பிட்டல்னா போதும் கேஷுவாலிட்டி வார்டு இருக்கும், மற்ற ஹாஸ்பிட்டல் கேஷுவாலிட்டி இருக்காது, இருந்தாலும் இதே மாதிரி கேஸில் வந்து தயவுசெய்து கொஞ்சம் மேஜர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, ஏன்னா சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தேன், நானே ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன், கிளினிக் தான், என்னால் இதெல்லாம் வைத்தியம் எடுத்து முடியாது, அதே ஒரு மேஜர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தால் போதும், இந்த பிடி மட்டும் விடாமல் அவர் கொண்டு போங்க, ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து பார்த்துட்டு சரியாக தியேட்டருக்கு கொண்டு வருவார், எல்லா கருவிகளையும் சரியாக வைத்துக்கொண்டு கை உடைச்சிடுவார், அடுத்த வினாடி கிளாம்ப் போட்டு அடைக்கிடுவார், அது ரொம்ப முக்கியமானது, தயவுசெய்து கெட்டையும் வேண்டாம் பிடியை நீங்கள் விடவும் வேண்டாம், ஏன் வைத்துக்கொள்ளுங்கள், ஓகே முடியுது. இது காயங்களுக்கு, அடுத்தது தலையில் காயம் பிடிச்ச ஆளுக்கு அப்படின்னு சொல்ல போதும், மற்ற இடத்துல எந்த இடத்துலையும் கெட்டுங்க, இந்த கெட்டுறதுக்கு வந்து சாமானை தேடாதீங்க, சின்ன காயம் உங்கள் கர்ச்சிப்பு கொடுக்க தப்பு கிடையாது, கொடுத்துடலாம், இல்லை கொஞ்சம் பெரிய காயமாக இருக்கா ஒன்றும் இல்லையா, நான் சொல்கிறேன் என் வேஷ்டி கிழிங்க தப்பே கிடையாது, அடிபட்டு வந்து வேஷ்டி கிழிங்க, ஏன் சொன்ன போதும் அவருடைய துணியை நீ பயன்படுத்த தப்பு கிடையாது, ஆபத்து காரங்கள் வேஷ்டி கிழிக்கலாம், லேடிஸாக இருக்காங்க சேடு முந்தி கிழிங்க, ஏன்னா அலோடு கண்டிப்பாக யாரும் கேட்க போகிறல, அதோட அட்வான்டேஜ் என்ன போதும், நான் என்ன தான் சுத்தமாக என்னுடைய கர்ச்சிப்பையே துண்டை வச்சுருந்தாலும் இந்த கட்சி நான் பயன்படுத்திய காரணத்தால் என்னுடைய உடம்பில் உள்ள சில கிருமிகள் இருக்கலாம், இவருடைய உடம்புக்கு ஒவ்வாமையாகலாம், அவை என்னுடைய துணிமணிகளை பயன்படுத்திய பிறகு அடிபட்டுள்ள துணிமணிகளை அவருக்கு பயோ கம்பேட்டபிலிட்டி சொல்லக்கூடிய ஒத்துப்போகும் தன்மை இருக்கிற காரணத்தில் அவருடைய துணிகளை பயன்படுத்துங்கள். இப்போ தலையில் காயப்பட்டிருக்கு, இப்போ நினைவோடு இருக்காருன்னு சொல்லுவேன், தம்பி எந்திரிச்சு சொல்வேன், எந்திரிச்சிக்கோப்பா, அழிஞ்சு உட்காந்துட்டாரு, பார்க்குறேன் தலையில் பார்க்க ரத்தம் வந்துட்டு குப்புன்னு வந்துட்டு இருக்கு, எனக்கு கண்டுபிடிக்க முடியல, சுத்தரத்தமாக அசுத்தமான சார் எதாக இருந்துட்டு போட்டோம், க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதை வச்சு முதல்ல பிடிச்சிக்கிட்டேன், அவ்வளோதான், இது கெட்டுறதுக்கு ஒரு துணியும் துணிக்கு எங்கே போகிற எதுக்கு யோசிக்க வேண்டாம், துண்டு இருந்தால் போதும், ஆனால் துண்டு வந்து கெட்டும் போது யாத்து கொடுங்க, இப்படி மட்டும் கெட்டுன்னு வச்சுடுமே, இப்படி கெட்டால் போதும், இது நாடி கெட்டுன்னு பேர், இது படுத்து அசைஞ்சு கீழே உள்ளே வாய்ப்பு உண்டு, அது பேர ஒரு நல்ல நிறந்த கெட்டு அசையாமல் இருக்கிறதுக்கு என்ன சொன்னால் போதும், நாடி கெட்டு கணக்கை போட்டு இது கொண்டு வாங்க, கொண்டு வந்து
இந்த துணியை இப்படி அப்படி குடிச்சு ஆடி போட்டா இப்படி போடுவேன். இந்த இது வந்து ஆசையாக ஆடாது. இது என்ன நான் பார்த்தோம், உச்சந்தில் காயிருந்தால் கட்சி வச்சு கட்டுறோம், படுதில் இருந்தால் கட்சி வந்து கட்டுறோம், நெத்திய இருந்தால் நெத்தியில் கட்சி கட்டுறோம், கன்னத்தில் நாடி இவ்வளோ இடத்தி கட்டலாம் கிட்ட அப்புறம் படுக்க வச்சுருங்க, படுக்க போட்டோம். கூடி மட்டுக்கும் அடிபட்டவரோ நினைவு இருந்தால் கூட அவர் நடக்க விடாதீங்க, ஏன்னா நிறைய ரத்தத்தை பார்க்கும்போது மயக்கம் வந்துடும். முதல்ல அடிபட்டு விழுந்துமே சுதாகர் எந்திரிச்சிடுவார், நேரம் கழிச்சாலும் மயங்கிடுவார். அவை அடிபட்டவர் யாரையுமே நடக்க விடாதீர்கள். ஒன்று கார்லேயோ இல்லை வசதியான வாகத்திலே அனுப்ப வேண்டும், அதை ஞாபகத்துக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பாக இதான் என்னங்க இந்த இருக்கு. இவ்வளோ ரத்தக்கட்டுக்கு ரத்த கசிவுக்கு இதை நம்ம கையாள முடிய முடியாதா? வெரி வெரி சிம்பிள் பார்த்துக்கோங்க. பயமும் தயக்கமும் அறியாமையும் தான். ரத்தம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒன்றும் செய்யப்படல, விஷயம் கிடையாது. அது கெட்டுங்க. பயமாக இருக்கா உங்களுக்கு தெரியுமா? மற்றொரு நண்பரை கூப்பிடுங்க, தம்பி நீ கெட்டுப்பா நான் பார்க்கறேன்னு சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக ரத்த ஒழுக்கை நிறுத்தி விட்டு தான் அவர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணும்னு ஞாபகத்துக் கொள்ளுங்கள். இந்த ரத்த ஒழுக்கு பிறகு நம்ம அடிபட்டனால ஃப்ராக்சர் வரலாம், எலும்பு முறிவுகள். எலும்புகள் பார்த்தவோ மேஜர் எலும்புனப்போ முதுகெலும் முறிகிறது, மார்பு முறிகள்லாம் ஆபத்தானவைகள். மற்ற எல்லாமே மைனர் தான். தலை, முதுகெலும்பு, மார்பு நோய், இந்த எலும்பு முறிந்திருந்தால் ஆபத்தை கொடுக்கலாம். மற்ற எலும்பு கை ஒடிச்சிடும், கால் ஒடிச்சிடும், வலி அதிகமாக இருக்கும், இருந்தால் ஆபத்து கிடையாது. சப்போஸ் கை எலும்பு முறிந்திருக்கு, எப்படி ஆக்சிடென்ட் ஆகிறார், கீழே சைக்கிள்லேருந்து உழுந்துட்டார், எழுந்திரிச்சு வர்றாரு, இவர் கை வந்து முறிவு இருக்கானு எப்படி நான் பார்க்குறது? ஏன் நான் டாக்டர் கிடையாது, இப்போ ஃபஸ்ட் எய்டாக தான் இருக்குது. அப்படின் போதும் தம்பிக்கு எப்படி பாருங்க, எந்திரி நீ உழுந்தது எப்படி எந்திரிப்பா? நீ உழுந்து சைக்கிள் உழுந்துட்ட பொத்துனு ஒரு ஒரு இமேஜின் அப்படின்னா சைக்கிளை பொத்துன்னு உழுற கை உழுது, அந்த கை உழுது, அந்த உழுந்துட்டால பொத்து உழுந்துட்டான். தம்பி நான் போகிற பக்கத்தில் போகிறேன், தண்ணி தெளிக்கிறேன், முடிக்க முடிச்சிட்டான், எந்திரிப்பான்றேன். எந்திரிக்க பார்த்தினப்போ அவனுக்கு கை எந்திரிக்க முடியாது. உன்னை அனுப்பிச்சு சொல்கிறான், சார் கை வரமாட்டேன்னுறான். உன மெதுவாக அப்போ வந்து கை கொடுக்கலாம். தம்பி எந்திரிக்க முடியுதா? ஆ மெதுவா மெதுவா வந்துருமா? அது மூலம் அது ரைட்டா, வா வா வா. அவள் அந்த கை ஊன முடியாது, காரணம் ஊய முடியாது, வா வா. இந்த கையை வந்து அசைக்கவே மாட்டேன். எப்படி இருக்கும் கையை? நீ அசைக்கவே மாட்டேன் இல்லையா? இங்கிட்டு வா. அப்படியே வர நடக்க போய் பார்க்குறேன், அவள் அந்த கையையும் தொங்குபட்டே இருவான். ஏன்னா முறிந்த கையை யாரும் பார்த்து பயன்படுத்த மாட்டாங்க, உட்கார் ஆகலாம். இப்போ இந்த கைக்கு வந்துச்சுனா ஒரு சப்போர்ட் தேவை. இந்த கைக்கு என்ன சப்போர்ட் பண்ண? அவர் நினைவோடு இருந்தாச்சுமே, தம்பிவா நீ கொஞ்சம் நேரம் பண்ணுவா, இதை பிடிச்சிக்கோ, கொஞ்சம் பிடிச்சி வந்து பிடிச்சிக்கோ, அவ்வளோ. இப்போ இந்த பிடிச்சிருக்கார்ல இந்த கையில் முறிவு இருக்குன்னு சந்தேகப்படலாம். அதை மழைச்சி பார்க்கக்கூடாது, கை ஒழிஞ்சிக்கானு வளைச்சே பார்க்கக்கூடாது. ஏமாத்துக்குங்க, கையை பக்கத்தை கொண்டு வந்து தொழாயின்றார். ஓகே, அங்கே முறிந்திருக்கு அனுமானம் தான். உடனே கெஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல சின்னப்பதும் ஒரு துணி கட்டணும். துணி கட்டுறதுனால ரெண்டு சப்போர்ட் தேவை. சப்போர்ட் என்ன செய்யலாம்? ரெண்டு குச்சி, ரெண்டு பேனா எதாக இருக்கணும். உடனே யாராக கேட்குறேன், ரெண்டு பேனா இருக்கானு கேட்குறேன், ரெண்டு குச்சி இருக்கானு கேட்குறேன், இல்லை பேப்பர் நியூஸ் பேப்பர் இருக்கானு கேட்குறேன். இது என்ன செய்யணும்னா, இங்கே மேலே வைங்க பேனை, இப்படி மேலே ஆகலாம். முறிவுக்கு மேலே ஒரு பேனாக வச்சுட்டு இது வச்சிட்டோம், பிடிச்சிக்கோ. பார்த்தா அசிங்கமாக தரலாம், கெட்ட மாதிரி இருக்குன்னு. இதுதான் ப்ராப்பர். என்னென்ன எலும்பு முறிவு அசையாமல் பார்த்துக்கணும், அதான் முக்கியமானது. இது ஒன்று தான் மருத்துவமனை செய்கிறாங்க. டாக்டர் என்ன செய்கிறாரு? எக்ஸ்ரே எடுத்து பார்த்து நேர வச்சு பிஓபி போட்டுற, மாவு கட்டு கட்டுறாரு. வைத்தியர் தப்பேச்சு கட்டுறாரு. இதே தான் இப்படியே கெட்டின விட்டால் கூட போதும், எட்டு வாரங்களில் கை தானாக சேர்ந்து விடும். இது மருத்துவ உண்மை. இருந்தாலும் எங்கிட்ட வந்த காரணத்தால் ஆஸ்பத்திரி வந்தவர் எடுத்துகிட்டு எக்ஸ்ரே எடுக்க சொல்லி ஒரு பிஓ வச்சிருவோம். ஆனால் இந்த கையை எப்படி வச்சுக்கோ, மேலே தொட்டில் போட்டது நல்லது. சார் தொட்டிலுக்கு என்ன செய்ய, எங்கே போவேன்? அதே தான், அப்போ தான் துண்டு, ஒரு துண்டு எடுங்க, கையில் உள்ள கொடுங்க, இது ஒரு கெட்டு போடுங்க. சார் துண்டே இல்லை சார், என்ன செய்ய? கை சட்டை பக்கத்தில் நண்பர் வர்றாரு. உடனே நண்பர்கிட்ட கேட்குறேன், எப்பா ஃப்ரெண்டானு இருக்கிறேன். ஆமாண்டார். உடனே ஒரு சட்டையை கலத்த முடியும் இருக்கிறேன். ஆமாண்டார். அவன் கை சட்டையை கலத்திட்டான், ஒரு கை சட்டையை கொடுத்துட்டாரு, கை வச்சு சட்டை. அவ்வளோ சிம்பிள். இது என்ன செய்யணும் அப்போதும் அந்த கம்மி இந்த இருக்குது, இதுதான் இருக்குல்ல, துண்டு இல்லை இவருக்கு. அவன் சட்டையை கலத்துறது கஷ்டம், ஏன்னா அவன் வந்து கெட்ட போட்டாச்சு, நண்பர்கிட்ட சட்டையை வாங்கியாச்சு, இந்த இருக்குது. இல்லை நான் ட்ராவல் பண்ணேன், என்னுடைய சட்டை கை சட்டை இருந்தது, கை சட்டை ஐடியா ஆகுது. அவ்வளோ அப்படி ரோடுங்க, அவ்வளோ சுற்றி சுற்றி வரணும். பெருசாக அலங்காரத்துக்காக இல்லை, அலங்காரத்துக்காக கம்ஃபர்ட்டுக்கு தான். அப்படி கை வைங்க, எந்திரி மெதுவா, மெதுவா எந்திரிப்பா. இப்போ இவர்
இந்த முறியோடு நடக்க முடியும். இது கெட்டுப்படம் நடந்தாடினப்பதும் அசையும் பொழுது முறிந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உராயி இருந்து வரி வந்துடும். உட்காந்துக்கோ அப்படி கார்லேயே உட்காந்துட்டான், இது கார்லேயோ ஆட்டோ வச்சு ஆசை கூட்டி போயிடலாம். இது ரொம்ப சேஃபஸ்டாக ஒன்று. இது கைக்கு போட்டோம், காருக்கு எப்படி போட, காருக்கு தொட்டில் போட்டலாமா? ஆ நில்லு பார்ப்போம், எப்படி போடுவேன், இப்படி போட்டு நிற்கவா? இல்லையே முடியாத, அப்படி காருக்கு இருந்தவா அப்படி படுத்துரு, காலுக்கு முறிந்த ஆட்களை படு. அப்போயே சொல்லிக்கல, கையும் முறிவு காலும் முறிவு, இவன் என்ன செய்ய, கால் ஆட்டுன்றேன், ஆட்ட முடியாது இந்த கால் ஆட்டாத, கால் ஆட்டு வலது ஆட்டு, இது ஆடுறான், இது ஆட்ட மாட்டேன், இது முறிந்த கால், புது முறிந்த கால் அப்படின்னப்பதும் கொஞ்சம் சாஞ்சிருக்கும். நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா டாக்டர் கண்டுச்சுருவாங்க, இது கால் சாஞ்சி எடுக்கிறப்பதும் ஓஹோ கால் முறிவு இங்கே ஏற்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணம், இது ஆட்டே மாட்டார், இந்த கால் ஆட்டுவார். அப்போ என்ன செய்யணும், அசையாத கால் அப்படி கிடக்கட்டும், நல்ல கால் இருக்குல்ல அவர் இணைச்சி பக்கத்தில் வைக்கிறது, இல்லை தூக்கி இது மேலே போட்டுருவேன், போட்டுட்டு இது ரெண்டும் சேர்த்து, ஏன்னா உதவி கால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நான் தான் கெட்டு அவ்வளோ, இது ஒரு கெட்டு புடஞ்சிடுமே, இவர் உன்னார் துணிந்தால் இங்கேயும் கெட்டிக்கலாம், கெட்டியாச்சுன்னா இந்த கால் அசையாது. ஏன் அசையாத போதும், இது அசைந்தால் வலிக்கும் காரணத்தால் அவர் முறியாத காலை விறப்பாக தான் வச்சுருப்பார், ஆட்டினா கால் வலிக்கும்ல அவரே தன்னுடைய காலை காப்பாற்றி கொள்வார். அப்படியே ஸ்ட்ரெச்சர் தூக்கிறது, ஆம்புலன்ஸ் கொண்டு வேண்டியது, இதுதான் இதான் முறிவுகளுக்குள்ளே இது சாதாரண முறிவெடுக்கு. சரி, இப்போ இவர் வந்து அடிபடி விழுந்திருக்காரு, எந்திரின்னு சொல்கிறோம், எந்திரிக்கவே மாட்டேன்ட்டார், எந்திரிக்கவே மாட்டேன்ட்டார். சார் எந்திரிக்க முடியே, எனக்கு கைகாலெலாம் பரவலானது, எப்படி கைகாலெலாம் பரவலானது, மயத்து போனால் இருக்குது, எதுவுமா செய்யுது சார், அப்படியாப்பா அப்படின்னா கை எலும்பு காட்டு அனுபவம் லேஸ் ஆட்டுறார், கையை லேஸ் ஆட்டுறது, காலாட்டு லேஸ் ஆட்டுறாரு. அநேகமாக அவருக்கு வந்து முதுகெலும்பில் முறிவு ஏற்பட்டிருக்கலாம், அடியோடு இருக்கலாம், முறிவும் இல்லை அடி, ஆனால் நான் சரி ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணவும் அவர் முறிவு இருக்கிற காரணத்தை வச்சு மனசில் வைத்துக்கொண்டு முழுமையாக அவருக்கு வந்து முறிவு இருந்தால் என்ன பாதுகாப்பாக செய்ய செய்யணும். அவர் என்ன பண்ணுவோம், தற்செயலாக அடிபட்டு விழுந்திருக்காரு, அவர் வந்து முதுகு வளையாமல் தூக்கணும். எப்படி தூக்குற முதுகு வளையாமல், அடிபட்டிருக்காரு தரல, உதாரணம் மனுஷன் படுத்திருக்கான், அப்படியே தூக்கணும். எப்படி தூக்கணும், பொதுவாக ரோட் ஆக்சிடென்ட் என்ன போய் என்ன செய்வோம், ஐயா உதவி வாங்கினா போய் தூக்கும்போது வருவான், ரெண்டு பேர் கையை பிடிப்பான், ரெண்டு கால் போய் ஆளை தூக்கிடுவான், ஹைலெஸ்ஸானு என்ன ஆகும், உடம்பு அப்படி வளைஞ்சிரும். பார்த்துக்கீங்களா, இந்த உடம்பு வளைந்தது என்றால் முதுகெலும்பு வளைந்து விட்டது, ஏற்கனவே முதுகெலும்பு சின்ன கிராக் தருந்தது, அந்த கிராக்கே அதில் உடம்பு அசைக்க விடலை, முறிந்து விட்டால் இப்படி தூக்கம் முடிஞ்சிடும், முறிய உள்ளுக்குள்ளே தண்டு உடம்பானது குத்தப்பட்டு விடும் அல்லது வெட்டப்பட்டு விடும். நிரந்தரமாக இருக்கும் வந்து அந்த முறிவுக்கு கீழே பகுதி வழங்காது, வாழ்நாள் முழுதும் யோசிச்சு பார்த்துங்க. ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம், அனுதாபத்தின் காரணம் சேர்ந்து ஆரம்பிக்கிறோம், ஆனால் தவறுதலாக கையும் கால்பட்டு தூக்கிய காரணத்தால் அது உடம்பு வளைந்தது, முருகெலும்பும் முறிந்து விட்டது. ஆகவே நிச்சயமாக இது மாதிரி படுத்துக்கும் போது யாரும் தூக்கிடாதீங்க, தூக்குவதற்கு கண்டிப்பாக குறைந்தபட்சம் பெரிய ஆட்கள் தூக்கி 6 பேராக தேவை, அங்கிட்டு 3 பேர் இங்கிட்டு 3 பேர் என்ன செய்யறது, இருந்து கொண்டு உதாரணம் 6 பேர் இல்லை, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லணும், இப்போ வரல இந்த கை இருக்குல்ல 3 பேர்னா 2 6 கை இருக்குது, 6 கைகள் அங்கிட்டு 6 கைகள் இருக்குல்ல, உதாரணம் தரல, முதல் கையில் உள்ளவர் தலைக்கழு கை கொடுக்குறாரு, மற்ற கையை பெடுதல் கொடுக்குறாரு, அதே மாதிரி அடுத்த ஆள் வந்து இடுப்பு கையும் தொடரையும், 3 ஆள் காலுங்கையும், ஏற்றிக்கிறவங்க எதிர்கைகள் மோதாமல் இருப்பதற்கு இடையில சொல்கிறாங்க, இங்கே ஒரு கை இங்கே ஒரு கை, ஆனால் 12 கைகளும் 12 பலகைகள் போல் உடம்புகளை பெரியல தூக்கு பார்த்தனாவோ மேதுக்கிறதோ அப்படியே உடம்பு வந்து அசையாமல் அப்படியே அப்படியே கொண்டு வைங்க, ஆம்புலன்ஸ்லேயோ ஸ்ட்ரெச்சரையும் தூக்கி வச்சுங்க. சப்போஸ் ஸ்ட்ரெச்சர் ஆம்புலன்ஸ் வரலை தூக்காதீங்க, அப்போ என்ன செய்ய போதும், நாம் ஒரு பிக்னிக் போய்கிட்டு இருக்கோம், ரோட்டை ஆடிட்டு விழுந்துட்டாங்க, நம்ம ரொம்ப நிற்க முடியாது, ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியாச்சு, யாராவது ஒரு போர் இருந்தாலோ அதில் லேடிஸ்லேயே சாரி இதை மடித்து போட்டு ரோட் சைடு ஓரத்தை படுக்க வச்சுருங்க. இது யாத்திரைகள் தூக்குவதுக்கு ஆள் இல்லை என்றால் தூக்க முயற்சிக்காதீர்கள், தூக்கக்கூடாது, யாச்சிக்கோ சட்டம் தான், தூக்குறீங்களா அந்த வாழ்நாள் முழு முடமாக்கிறதுக்கு நாம் தான் காரணம், அதை ஆவைத்துக் கொள்ளுங்கள் சரியா, இது முக்கியமானது. ஓகே அடுத்துமா, நெக்ஸ்ட் அடுத்த முக்கியமான அப்போதும் மார்பெலும் முறிந்து விடுவது, மார்பெலும் முறிஞ்சிடுது எந்திரிச்சிக்கோ, கார் ஓட்டு போகிறோம், ஆக்சிடெண்ட் ஆகுது, ஸ்டீரிங் அடிச்சுது, நெஞ்சில் அடிச்சதுன்னு முறிந்துடலாம், இல்லை சண்டை வருது எவனை கம்ப்யூட்டர் அடித்தா மார்பெலும் முறிந்து விட்டது, கட்டண இடிபாடுகள் எடுக்கிறோம் மாறு முடிஞ்சு விட்டது. ஆனால் மாறு முடிஞ்சு வச்சுனா போதும் சுவாசிக்க முடியாதனால ஒவ்வொரு சுவாசம் கஷ்டப்படுவான், சுவாசி ஆகணும் ஆனால் கஷ்டப்படுவான், ஆனால் பார்க்குறோம் ரத்தம் ஒன்று வரல, ஆனால் அடி ஊமாடியாக இருக்கலாம்,
உள்ளுக்க எலும்புகள் முறிந்து விட்டன. அந்த மாதிரி என்ன செய்யும் அப்படி விட்டதும் 12 ஜோடி விலாயுமல் இருக்கின்றன. முறிந்த காரணத்தால் அடி விலாயுமல் முடிஞ்சு உள்ளே நிற்கும். ஒவ்வொரு சுவாசிக்கும் போதும் அடி இழுத்து நுரையில் கிழிக்கும். அந்த கிழிக்கும் போது வலி உள்ள இரத்தக்கசி ஏற்பட்டுரும். நேரமாக உள்ள கருத்து சேரும்பொழுது நியூமோதெராக்ஸ் மாதிரி எப்படி காற்றடைத்து இரத்தம் பாதிக்கப்பட்டுரும், நுரையில் பாதிக்கும் மாதிரி இரத்தம் கசிந்து ஹீமோதெராக்ஸ்னு நுரையிலிருந்து செயலிருந்து இறப்பு ஏற்பட்டுடும். அதை தடுப்பதற்காக என்ன செய்யணும், டெம்பரரியாக இவர் வந்து இவர் வந்து சுவாசிக்கக்கூடாது, இல்லை சுவாசித்தால் விலாயுமல் நகரக்கூடாது. அதுக்கு வழி இருக்கிறப்போ நிச்சயம் சின்ன வழி இருக்கிறது, அதை தெரிந்து கொள்வோம். என்னக்கும் அப்படி ஆக்ட் பண்ணாப்போ நின்று மூச்சு கஷ்டப்படுறேன். இதே தான் ரொம்ப பிரம எடுக்க மாட்டேன், சின்ன சின்ன மூச்சால் போய் மெதுவாக அப்படி உட்கா நின்றுக்கோ. நிற்க கூடாது, நான் டெமாஷே காய்க்கிறேன், உட்கார்ந்துருப்பார். அப்படி கையை மேலே எடுத்துகிட்டு தம்பி இங்கே வலிக்குது, ஆமாம் வரல, ரெண்டு துணி எனக்கு தேவை, இது ஒன்று தேவை, இதை செய்யப்போதும் அப்படி அப்படி லேசாக கட்டிக்கிட்டு. இப்போ அவர் சொல்லுவேன், தம்பி சிரமப்பட பரவாயில்ல, கொஞ்சம் வாயிட்டு காய்ச்சணும், ஃபுல்லாக வெளியே விடு, ஃபுல்லாக விட்டு அப்படி விட்டுட்டு முடிச்சிருக்காது, முடிச்சு விடு பாருங்க, எவ்வளோ இருக்க முடியாது, இவ்வளோ இருக்கிட்டல இது இருக்கிட்டேன், இது ஒரு கட்டு சரியா. அதே மாதிரி உன்னார் கட்டு போடணும், அது துணி தேடுறேன், துணி காணும், மறுபடியும் இந்த சட்டை கைக்கு கண்ணுக்கு தருவது பரவாயில்ல, இந்த சட்டை இருக்கலாம், இதை ஒரு கயிறு எனக்கு மாற்றிட்டேன், இதை முதுகு கொடுக்குறேன், கொடுத்து இங்கே ஒன்றுறேன், மறுபடியும் மூச்சு வெளியே எடுத்துறேன், விடு விட விட நான் இருக்கிறது கூட்டிப்பேன் முடியும். இப்போ நான் இருக்கிட்டேன்ல தம்பி, உன் மூச்சை விட முடியுதா, விட்டுப்பாடு, ஆ மூச்சு விடுதா இல்லையா, ஆ பார்த்தியா மூச்சு விட மூச்சு விடுற, ஆனால் வலிக்குதா, ஆ இதான் அவ்வளோ டெக்னிக், உட்காந்து நம்ம உட்காந்துக்கப்பா ஆடா. அந்த கெட்டோட ஆஸ்பத்திரி அனுப்பி வேண்டியதான், டாக்டரை பார்த்து எடுப்பார். ஏன் இது முக்கியமான டெக்னிக்கு யாத்துக்கணும், முதுகில் முறிந்தவருக்கு 6 பேர் தூக்கணும், மார்பு முறிந்தவருக்கு இப்படி கெட்டு போட்டு ஆஸ்பத்திரி கொண்டு வரணும். நீங்கள் விட்டணிச்சிருமே 6 மணி நேரத்தில் அவர் மரணம் ஏற்படுக்க வாய்ப்பு உண்டு சரியா, அருமையான மனிதர்களை இழந்து விடுவோம். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு விபத்து அல்லது ஒரு சடன் டிசாஸ்டர் தாக்கி ஒருவர் ஏதேனும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் முதலில் செய்ய வேண்டியது எதுவும் செய்யாது, நன்றாக உத்துப்பார், அங்கே என்ன இருக்கிறது எப்படி இருக்கிறார் என்பதை நன்றாக கவனியுங்கள் என்ற ஒரு நல்ல கருத்தை சொன்னார். 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு கருத்தையும் வலியுறுத்தினார். இதையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த டாக்டர் ஐயா அவர்களுக்கு முதலில் எங்கள் நன்றி. உங்கள் பிஸியான ஸ்கெடியூலில் எங்களுக்காக இங்கே சென்னைக்கு வந்து எங்கள் ஸ்டுடியோவிற்கு வந்து எங்களுக்கு அருமையான டெமான்ஸ்ட்ரேஷனை செய்து காமித்து விவரித்த உங்களுக்கு முதலில் எங்கள் நன்றி. உங்கள் பணி சிறக்க